டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 107, கடவுளின் கருணையை புகழ்தல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையின் நின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று களைத்து போயினர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். சிலர் காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழல்கின்றனர். ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர். கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார். அவர்கள் நிலை குலைந்து போயினர். அவர்களுக்கு துணை செய்வார் எவரும் இல்லர். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார். அவர்களை பிணித்திருத்த தலைகளை தகர்த்தினார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் வெண்கல கதவுகளை அவர் தகர்த்து விட்டார், இரும்பு தாழ்பால்களை உடைத்து விட்டார். சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது, சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களில் நின்று விடுவித்தார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணமாக்கினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர். ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளத்தின் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலைகுலைந்தது, குடிவெறியரை போல அவர்கள் தள்ளாடி தடுமாறினர். அவர்களின் திறனெல்லாம் பயனற்று போயிற்று. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்கள் குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடல் அலைகளையும் ஓய்ந்துவிட்டன. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. மக்களின் பேரவையில் அவரை புகழ்ந்தேத்துவார்களாக. பெரியோரின் மன்றத்தில் அவரை போற்றுவார்களாக. ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார், நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார், செழிப்பான நிலத்தை அவர் உவர்நிலமாக்கினார். அங்கு குடியிருந்தோரின் தீச்செயலை முன்னிட்டு இப்படி செய்தார். பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றினார், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக செய்தார். பசியுற்றோரை அங்கே குடியேற்றினார். அவர்கள் அங்கே குடியிருக்க நகர் ஒன்றை அமைத்தனர். அங்கே அவர்கள் வயலில் விதைத்தனர், திராட்சை தோட்டங்களை அமைத்தனர், அறுவடைக்கான கனிகளை அவை ஈன்றன. அவர் ஆசி வழங்கினார், அவர்கள் மிகுதியாக பல்கி பெருகினர். அவர்களின் கால்நடைகளை குறைந்து கொண்டே போகவில்லை, பின்பு அவர்களின் தொகை குறைந்தது. அவர்கள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இகழ்ச்சிக்கு உள்ளாயினர். தலைவர்கள் மேல் இகழ்ச்சியை கொட்டி அவர்களை பாதையற்ற பால்வெளியில் அலைய செய்தார் அவர். ஆனால் எளியோரை அவர் துன்ப நிலை நின்று தூக்கிவிட்டார், அவர்கள் குடும்பங்களை மந்தை போல் பெருக செய்தார். நேர்மையுள்ளோர் இதை பார்த்து மகிழ்ந்தனர், தீயோர் யாவரும் தங்கள் வாயை மூடிக்கொள்கின்றனர். ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும், அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.